தமிழ் சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பெண்கள் பேசக்கூடாத வார்த்தைகள். வீட்டில் பெண்கள் பேசக்கூடாத வார்த்தைகள். கணவனை திட்டும் பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கோடி கோடியாக செல்வம் இருந்தாலும் சில காலங்களிலேயே அந்த செல்வம் மறைந்துவிடும், அல்லது நோய் என்ற தொற்று வந்து அனைத்து செல்வங்களையும் அழித்துவிடும். நோய்வாய்ப்பட காரணமாகும் இந்த சொற்கள். இப்போ நம்ம சொல்ல போகின்ற விஷயங்கள், இப்போ எப்பொழுதுமே ஒரு வீட்டில் சண்டை நடக்குது அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய வரும், தேவையற்ற சண்டைகளும் வரும். அதை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த சிந்தனை என்பது மாறுபட்டு நிற்கும். விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிறருக்கு சொல்லும் அந்த வழக்கம் அந்த நேரத்தில் சண்டை போடும் பொழுது அந்த போடுபவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். அந்த அளவுக்கு அந்த சண்டை விபரீதமாகிவிடும். பேசும் வார்த்தைகளை கவனமாக கருத்தில் வைத்து சண்டை போடுவதாக இருந்தாலுமே என்ன வார்த்தை பேச வேண்டுமோ அந்த வார்த்தைகளை பேச வேண்டும். பின்னால் கணவனுக்கு ஏதாவது தொந்தரவு வந்தாலோ, மனைவிக்கு ஏதாவது தொந்தரவு வந்தாலோ அதை சரிப்படுத்தும் நிலை அவர்கள் இரண்டு பேருக்குமே உண்டு. அப்போ எந்த பாதிப்பு வந்தாலும் அந்த வீட்டில் கஷ்டங்கள் என்பது ஆண் பெண் இரு பேருக்குமே சேரும் நிலையாக இருக்கும். அந்த நிலையில் நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா மரணத்தை குறிப்பிட்டு, அதாவது செத்து போகின்ற ஒரு செல்கள் செத்துப்போனால் மரணம் என்கின்றது நமக்கு தெரியும். அந்த செத்துப்போ அப்படிங்கிற வார்த்தை, சனியனே அப்படிங்கிற வார்த்தை, அல்லது வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வராத அப்படிங்கிற வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம், உன்னையே திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்புறம் இந்த வீட்டில் என்னை தவிர வேறு யாருக்கும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ஐந்து வார்த்தைகளில் ஏன் நம்ம எவ்வளவோ வார்த்தைகள் பேசினாலும் இந்த வார்த்தைகளை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஐந்து வார்த்தைகளிலும் இறந்து போன நிலைகள். அதாவது திருமணம் என்பது திருமணம் ஆயாச்சு, திரும்ப அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அது முடிந்தது, திருமணம் ஆயாச்சு, இனிமேல் அதை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லை. செத்துப்போ அப்படிங்கிறது செத்து போயிட்டால் திரும்ப அந்த உயிர் திரும்ப வராது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அடுத்து என்னை விட கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லை அப்படின்னா, அதுவும் அன்றாட வேலை பளு காரணமாக, நேற்று செஞ்ச வேலை அது நேற்றோடு முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அது உயிரற்ற நிலையாகிவிடும். இப்படி சொல்கின்ற சொற்களில் அந்த சனியனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா சனீஸ்வர பகவானை திட்டும் அந்த வார்த்தை. சனியனே அப்படிங்கும் பொழுது அந்த சனீஸ்வர பகவானை திட்டும் அளவிற்கு நமக்கு சக்தியும் கிடையாது, நமக்கு அந்த அளவுக்கு அதிகாரமும் கிடையாது. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. இப்படியாக இந்த சொல் வன்மை என்பது மிக பிரமாண்டமாக வாயிலிருந்து வெளிவரும் பொழுது அந்த குடும்பத்தில் கூச்சலும் குக்குரலும் நாளடைவில் விரிவடைந்து பிரிவு என்ற நிலைக்கு போய்விடும். வறுமை என்ற நிலை வந்துவிடும், நிம்மதி என்ற நிலை போய்விடும். இவ்வாறாக இருக்கும் பொழுது நாம் அவ்வாறு பேசக்கூடாது. பேச்சில் தன்மை வர வேண்டும் என்றால் ஒருவர் அந்த இடத்தை விட்டு வெளியில் சென்று விடுவது நல்லது, அல்லது ஒருவர் அமைதியாக இருப்பது நல்லது. முடிந்தவரை நாம் இதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் முடியாது அப்படிங்கிற நிலை தான் எல்லோருக்கும் வரும். அப்போது முயற்சி செய்து பார்க்க வேண்டும். கொஞ்சமாவது அந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து கோபம் தணிந்த பின்பு கோபத்தில் உடம்பிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் கத்திகளாக மாறிவிடும். அப்போ அந்த கத்திகள் குத்தி ரணமாக்கும் பொழுது கொலையாளி அப்படிங்கிற ஒரு பெயர் வாங்கி ஜெயிலுக்கு போய் அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை விட காலமெல்லாம் மரணமாகும் வரை இந்த மரண தண்டனை என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வாய் வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. அதை பார்த்து பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தைகளை. அப்படின்னா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். கோபம் வந்தால் கோபத்தை வெளிக்காட்டி விட வேண்டும். எவ்வாறு அப்படின்னா பாட்டு படிக்கணும். ஒரு கோபமாக சத்தமாக இறைவனை கூவி அழைக்க வேண்டும். இறைவான கத்தலாம், தவறேதும் கிடையாது. இந்த ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி மன ஆதங்கத்தை நாம் அதை வெளியேற்றி விட்டோம் என்றால் அது கோப கனலாகி மற்றவரை பாய்ச்சாமல் இருக்கும். இப்படியாக நாம் நடந்து கொண்டால் இந்த திட்டுதல் அப்படிங்கிற விஷயம் மரண தண்டனைக்கு சமம். அந்த திட்டு வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அதை திட்டுபவர்களுக்கே திட்டு முடிந்த பின்பு
பெரிய கஷ்டமாக இருக்கும். திட்டு வாங்கியவர்களை விட திட்டியவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் மனதுக்குள்ள, அதை நினச்சி பார்க்கும் பொழுது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் மேல்படி சொன்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.